டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இந்தியா சார்பாக தமிழகத்திலிருந்து பங்கேற்க உள்ள 5 தடகள வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு தலா 5 லட்சம் ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளது. அதன்படி ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன் பாண்டி, சுபா வெங்கடேசன், தனலட்சுமி சேகர், ரேவதி வீரமணி ஆகியோருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ப்ரீகாஸ்ட் கான்கிரீட் தொழில்நுட்பத்தில் 69,200 சதுர அடி பரப்பளவில் 45 நாட்கள் கால அவகாசத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் குறுகிய காலத்தில் கட்டப்பட்டதால் இதனை எலைட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ், ஏசியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி, இந்தியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி மற்றும் தமிழன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய 4 உலக சாதனை நிறுவனங்கள் உலக சாதனையாக அங்கீகரித்து அதற்கான சான்றுகளும் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சீன உறவு மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு இலங்கையில் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துக்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான உறவின் 65வது ஆண்டு நிறைவு மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 1000 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. நாணயத்தின் ஒரு பக்கத்தில் இலங்கை மற்றும் சீனாவின் தேசிய கொடிகளுடனும் மறுபக்கத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி என ஆங்கிலம், சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய மும்மொழிகளிலும் பொதியப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது கொரோனா தொற்றின் வேகம் குறைந்த காரணத்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் பாபநாசம் கோவிலுக்கு பக்தர்கள் ஆர்வமுடன் வருகை புரிந்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆற்றில் குளிக்க தடை, பொங்கலிட தடை உள்ளிட்ட சில காரணங்களால் குறைந்த அளவிலான பக்தர்கள் வருகை தந்தனர். நாமக்கல் பேருந்து நிலையம் உட்பட பல இடங்களில் நாமக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் கொரோனா குறித்த விழிப்புணர்வு குறும்பட வீடியோ திரையிடப்பட்டது. இதில் கொரோனா தொற்று எவ்வாறு பரவுகிறது, முகக்கவசம் அணிவதன் அவசியம், எவ்வாறு கைகளை சுத்தமாக கழுவுவது, பொது இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் படக்காட்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த ஆலத்துடையன்பட்டி கிராமத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த சிவன் கோயில் உள்ளது. சோழ மன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோயில் தற்போது சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்த கோவிலுக்கு சுமார் 50 ஏக்கர் மானிய நிலம் உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த கோவிலை புதுப்பித்து தர இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த அம்பேத்கர் சூர்யா அதே பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதற்காக தாலுகா காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பலமுறை காவல்துறையினர் எச்சரித்தும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதால் காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் 2 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸுக்கு பரிந்துரை செய்தார். இந்நிலையில் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் அந்த 2 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 2 பேரும் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை உட்பட தமிழகத்தில் பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் மையங்களை குறிவைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் முக்கியமான கொள்ளையனான அமீர், வீரேந்திரர், நஜீம் உசைன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அமீர் மற்றும் வீரேந்திரரை நீதிமன்ற காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து முக்கிய தகவல்களை திரட்டினர். இந்நிலையில் 3வதாக கைது செய்யப்பட்டு சென்னை அழைத்து வரப்பட்ட நஜீம் உசைன் என்பவரை பீர்கன்கரணை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தனர். அப்போது நஜீம் உசைன் அளித்த வாக்குமூலத்தில் ஹரியானாவில் இருந்து காரில் வந்தபோது வழியில் உள்ள பல ஏடிஎம்களில் பணம் திருடியதாகவும் மேலும் சென்னையில் பல ஏடிஎம்களில் மோசடியாக பணம் எடுத்துள்ளதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் ஏடிஎம்மில் நூதன முறையில் கொள்ளையடிக்கும் விவரத்தை தனது நண்பர் மூலமாக தெரிந்து கொண்டதாகவும் அதனை மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து அரங்கேற்றி கொள்ளையடித்ததாகவும் ஒப்புக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பின்னர் 5 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து மீண்டும் நஜீம் உசேன் நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலேயில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் கொலை வழக்கு மற்றும்
அம்பத்தூரில் இந்து பிரமுகர் சுரேஷ்குமார் கொலை வழக்கு, ISIS பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் காஜா மொய்தீன். இவரை NIA அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் வெளியே வந்த அவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு டெல்லிக்கு சென்றபோது அங்கு NIA அதிகாரிகள் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர். இதனால் இந்த வழக்குகளில் சில ஆண்டுகளாக பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து தற்போது பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி வேல்முருகன் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கை முடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக திகார் சிறையிலிருந்து காஜா மொய்தீனை பூந்தமல்லி சிறைக்கு மாற்ற வேண்டும் என திகார் சிறைத்துறைக்கு கடிதம் அனுப்பியதன் அடிப்படையில் டெல்லியிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காஜா மொய்தீனை பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பூந்தமல்லியில் உள்ள தனி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மாவட்டம் புளியகுளம் தாமுநகரில் தனியார் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகளை தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் எடுத்துச் செல்வது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 3479 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 73 உள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக கோவையில் 407 பேருக்கும், ஈரோட்டில் 311 பேருக்கும், சேலத்தில் 228 பேருக்கும், சென்னையில் 209 பேருக்கும், தஞ்சாவூரில் 206 பேருக்கும், திருப்பூரில் 201 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 131,820 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் மேலும் 14,373 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 29,96,094 உயர்ந்து 30,00,000 நெருங்கி வருகிறது. இதற்கிடையில் தொற்று பரவல் ஒருபுறம் இருக்க கொரோனா உயிரிழப்புகள் அதிகமாக பதிவாகி வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கொரோனா விதிமுறைகளை தவறாது கடைபிடிக்க பொதுமக்களுக்கு கேரள அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மேலும் 85 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மாவட்டத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 25,051 உயர்ந்துள்ளது. இதுவரை வைரஸ் பாதிப்பால் 212 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனைகளில் 883 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புத்தூர்வயல் பழங்குடியினர் கிராமத்தில் 9 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வரச் சென்ற அரசு துறை பணியாளர்களை கிராமத்தில் இருந்தவர்கள் கத்தி கம்புகளை கொண்டு தாக்க வந்தனர். இதையடுத்து நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை சமாதானம் செய்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். இந்நிலையில் உதகை நகராட்சி ஆணையர் பாஸ்கரன் நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கினார். சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பாக விலங்குகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும் தினத்தை முன்னிட்டு நாய்களுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி மற்றும் கருத்தடை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவர்களது செல்ல பிராணிகளுக்கு ARV வெறிநோய் தடுப்பூசியை இலவசமாக போட்டுச் சென்றனர். மேலும் பெரிய குளம் பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு கருத்தடை ஊசியும் இடப்பட்டது. க
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருள்மிகு அசலாம்பிகை அம்மன் உடனுறை வைத்தியநாத சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான திருக்குளத்தை சுற்றி வீடுகள் கடைகள் என 30க்கும் மேற்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை ஆக்கிரமிப்பாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து திட்டக்குடி ராமநத்தம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அமிர்தகுமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வடசேரி பகுதியைச் சேர்ந்த கௌரி என்ற பொறியியல் கல்லூரி மாணவி சாலையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென இரண்டு பேர் செல்போனை பறித்துக் கொண்டு ஓடியுள்ளனர். இதனால் மாணவி கூச்சலிட்டதை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் செல்போன் கொள்ளையர்களை விரட்டி பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து செல்போன் கொள்ளையர்களை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் தப்பியோடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இங்குள்ள ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் இரண்டாவது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி டெட்டு யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வை வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஇயும் வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. மாவட்டம் குமுளி அருகே ஆயுதம் தாங்கிய கும்பலுக்கும் தமிழக வனத்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் வனத்துறையினர் தாக்கப்பட்டனர். இதனையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நக்சல்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் நக்சல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தமிழக கேரள எல்லைப்பகுதியான போடிமெட்டு வனப்பகுதி முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை அமராவதி வனச்சரகங்களில் உள்ள மலைவாழ் மக்கள் 4 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதனால் தன்னார்வலர்கள் மற்றும் வெளிநபர்கள் நேரடியாக மலைவாழ் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மயிலாடுதுறை கிட்டப்பா வேதம்பிள்ளை காலனியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 40 திருநங்கைகள் குடும்பமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆற்றங்கரை தெருவைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் மது போதையில் திருநங்கைகள் வீட்டில் புகுந்து டிவியை உடைத்து கலைச்செல்வி என்ற திருநங்கையை தகாத வார்த்தை கூறி தாக்கியுள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து சூர்யாவை கைது செய்து மயிலாடுதுறை போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை நகராட்சியில் பணிபுரியும் முன்களப் பணியாளர்களான தூய்மை பணியாளர்களுக்கு கிங்டவுன் ரோட்டரி சங்கம் சார்பில் மண்பெட்டி, அரிவாள் மற்றும் மண் சட்டிகள் உள்ளிட்ட உபகரணங்களை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாரணவாசி அடுத்த வேம்பாக்கம் கிராமத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரியில் சுமார் 50 வருட காலமாக உள்ள காட்டுவா மரத்தை சிலர் வெட்டி கடத்த முயன்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அப்பகுதி மக்கள் மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 4 பேரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறையில் சிறுமியை கடத்தி திருமணம் செய்த பிரவீன்குமார் என்ற நபரை குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள காவலான் கேட் வேகவதி ஆற்றில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் ஆற்றின் ஆக்கிரமிப்பாளர்களை கீழ்கதிர்பூர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடு குடியிருப்பில் மறுகுடியமர்வு செய்வதற்கான முன்னேற்பாடு பணிகளை ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு விழாவில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல், வாரிசு சான்றிதழ், புதிய குடும்ப அட்டை, வேளாண் துறையின் கீழ் விவசாயப் பொருட்கள் வழங்குதல் என மொத்தம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.